ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிவாஸ் கேமிங். இந்த வீடியோவில் ஃபைனலி ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட எண்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்குமே கொடுத்த பாட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஒன்று விடாமல் பார்க்காதவங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டோரிக்குமே. ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருவோம். ஸோ ஓகே, இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே டப்பு டப்பு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே. ஸோ லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கேம் பிளேயில் போயிட்டு அது கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு வந்து நம்மளையும் தூக்கிட்டு அந்த போர்ட்டல் உள்ள எழுத்துட்டு ஓடிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் அந்த மந்திரக்கல்லும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே விழும்போது 12 சேர்ந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படி இந்த சுட்டி டிவியில் காட்டுவாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 சேர்ந்து அந்த ஷிண்டுவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சிருப்பாங்க, அப்படியே ரவுண்டாக ஒரு சுருட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை பின்னாடி இருக்கும், அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த மந்திரக்கல்லும் எல்லாம் போய் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஷிண்டுவும் பார்த்திங்கன்னா ஸோ அவளோட உருவத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டா. ஸோ அதாவது வந்துட்டு இருக்கா அப்படி தான் சொல்லணும். ஸோ ஃபைனல் பாஸாக வந்து நம்மளுக்கு ஷிண்டுவை தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சீசன் மாதிரி இருக்கும், முகமூடி அதுக்கப்புறமா மந்திரக்கல்லாக இருக்கட்டும் இல்லைனா இந்த நிறைய டீமோன்ஸ் வந்துச்சுல, என்ன தான் இருந்தாலுமே ஷிண்டு தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா காடி வில்லி அப்படி சொல்லலாம், வில்லன் கிடையாது வில்லி. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஷிண்டு வந்து உயிர் தெழுந்து தன்னுடைய முழு உருவத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ வந்தது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி உன் கதையை முடிய போது என் ஏரியாலேயே வச்சு பார்த்திங்கன்னா உன்னை நொறுக்கு போகிறேன். ஸோ என்னோட அதாவது இப்போ இனிமேல் என்னோட ஆட்சி காலம் இது, பட் அதை பார்க்கறதுக்கு தான் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கேப்பில் நம்ம அங்கிள் பார்த்திங்கன்னா மந்திரத்தால் தான்டா அழிக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா மந்திர சக்தியை போட்டு வந்து வந்துட்டாப்ல. ஸோ கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கத்தி ஒன்று இருந்தது இல்லையா, ஸோ அந்த கத்தி தான் வந்து ஷிண்டு அழிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த கத்தியை வச்சு தான் நம்ம சமாளிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அதை முன்னாடி இருக்குது. ஓகே ரைஸ், ஓகே எடுத்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா என்ன ஒன்று அவள் வேறு நெருப்பு வேறு ஊட்டுனுங்கிறா, என்ன பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நர்வஸாக தான் இருக்குது. பார்ப்போம், ஏன்னா ஆங்கிள் தாங்க கடுப்பு இருக்குது பாருங்க, அவள் தான் டம்மு டம்முன் விழுதே. ஸோ ஓகே பிளாக் பண்ணுவோம், பரவாயில்ல பிளாக் பண்ணால் ஒன்றும் ஆக மாட்டேது. என்ன ஷேடோ கார்ட்ஸ் நீங்கள்லாம் பிளாக் பண்ணுறீங்க, என்னடா இது? அப்புறம் இந்த கேமுக்கு உண்டான மரியாதையாக போயிருமாடா. ஓகே ரைட், ஸோ இந்த ஒரு பேட்சை போட்டாச்சு. ஓகேங்க, ஸோ நல்ல வேலை நம்ம பிளாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால சரியாக போச்சு, இல்லைனா உருள நெருப்புங்க பாருங்கள். இதாங்க ஆங்கிளே கடுப்புங்க. இப்போ ஒரு இல்லை இதான் பார்த்துங்க மக்களே, சிண்டு அவளோட சிம்மாசனத்தில் எப்படி கம்பீரமாக உட்காண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, மந்திர சக்தியை போட்டு பார்த்தீங்கன்னா புதுசு அடக்கனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க கத்தி வேறு வச்சுருக்காங்க, நம்மகிட்டையும் கத்தி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆத்தாடி ஆத்தா பெடக்ஸில் பற்றி போது ஓரா. ஓகே, இந்த இடத்துலேருந்து வச்சு அடிச்சிட வேண்டியதான், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஷேடோ கான்ஸை போடணும். எல்லா வில்லனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இருங்க இருக்க பேச விட்றா, அதுக்குள்ளே பவரை பவரை போட்டு விட்றா, அப்புறம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவளை எப்படி அழிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட ரெண்டாவது ஷேடோ கான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளால் பாருங்கள் அப்படியே பிளாக்கை போட்டு நிற்க வேண்டியதாக இருக்குங்க, என்ன பண்ணுறது? ஸோ நல்ல வேலை ஓகே. ஸோ ஒரு பிளாக் பண்ணதுனால சரியாக போச்சு, அடுத்த மந்திர சக்தியை போடுறாங்க. அடுத்து ஓகே பவர் லைஃப் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் இருக்குது இப்போதைக்கு, பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ தொப்பி போட ஷேடோ கான்ஸ் இவனுக்கு கொஞ்சம் டேஞ்சருங்க, டேஞ்சருன்றது கடுப்பு வேறு, அதுலேயே வந்து நெருப்புட்டுன்னு இருப்பா, இவனுங்க வேறு நெருப்புட்டுன்னு பாருங்க சொல்லி வாயமுள்ள நெருப்புறானுங்க. ஆங்கிள் தான் கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக போராடி போராடி இந்த கேமை எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி இந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து ஆங்கிள் ரொம்ப சொதப்புது. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாம் அப்படியோ அடிச்சுட்டுங்க, இன்னும் 5 தாங்க இருக்குது லைஃபு, இதை வச்சு தான் சமாளிக்கணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. குமாரே செத்துத்தோலை குமாரே சீக்கிரம் வேறு பவர் விட்டுனுங்கிறாளே. ஓகே பிளாக்கை போட்டாச்சு, பின்னாடி வேறு அடிக்கிறானே வந்து 4 தாங்க இருக்குது நம்மகிட்ட, ஐயோ அடிச்சு போட்டாங்களே. ஸோ எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அங்கிளும் இல்லை, நம்மளால் தான் சமாளிக்கணும் போல், சோலோ பீஸாக தான் சமாளிக்கணும் போல இந்த வாட்டி. ஓகே இந்த பவர் வேறு வேறு போட்டுனேங்கிறாங்க இவ வேறு. ஃபைனலி 2 லைஃப் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு, வெறும் லோ ஹெச்பி ஆகிட்டோம். ஸோ இந்த 2 லைஃப் வச்சு தான் மிச்சம் இருக்கிற இந்த ஷேடோ கான் பையிலையும் அப்புறம் சிண்டுவையும் சமாளிக்கணும் போல. ஓகே ஒன்று போட்டாச்சு, ஸோ பார்க்கலாம் அப்படியே அவள் தாங்க பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணி நின்றுருவோம். 2 லைஃப் தாங்க இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 பேட்சை முடிச்சிட்டோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கே தெரில, இவ என்னடா நெருப்பு கக்கினேங்கிற ஓயாமல் என்ன தான் ஆக போகுதுன்னு தெரில. மற்றவங்கலாம் அடிக்கிறதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருப்பாங்க, பட் இவள் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆள் வேறு இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கிறா. சரி பாப்பா இருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஃபயர் பால்ஸ் விழுறனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேக் ஆகுது. என்னங்க சப்பையா செத்துப்பிட்டா? ஏ நான் இன்னொன்று அடிக்கவே இல்லைடி, வெறும் ஷேடோ கான்ஸை மட்டும் தாங்க நான் அடித்தேன், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டா சொல்கிறா. அந்த மாதிரி வந்து என் ரிவெஞ்சை வந்து நான் எத்தனை 90 இருந்தாலும், அதை 90 இல்லை 900 இருந்தாலும் நான் வந்து உன்னை வந்து பழி தீப்பண்டா ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப போயிட்டு அந்த சுருட்டி வச்சிருக்கேன் அந்த ஸ்டாச்சுலேயே போயிட்டு அடைஞ்சிட்டா. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் வந்து போட்டு தள்ளிட்டாப்ல. ஸோ இப்போ மந்திரக்கல்லும் கீழே விழுந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி போர்ட்டலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அங்கிள் வந்து சொல்கிறாரு, ஜாக்கி வேகமாடா இந்த போர்ட்டல் சீக்கிரம் க்ளோஸ் ஆயிரும், குச்சி நம்ம உலகத்துக்கு வாடா அப்படின்றாப்ல. ஸோ அதனால் டப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் எகிரி குதிச்சிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி மந்திரக்கல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து வந்துருச்சு.
ஸோ கேம் வந்து அட் லாஸ்ட் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ நம்மளுக்கு செக்ஷன் 13 தான் எல்லாருமே மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இருப்பாங்க இந்த இடத்துல இப்போ. ஸோ ஜூலியா இருக்கட்டும், எல்டோரோ, கல்லிராணி, பீமா, கேப்டன் பிளாக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த உலகம் எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலைமையில் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல. பட் இருந்தாலுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களும் எல்டோரோ பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான மந்திரக்கல்லாம் நம்ம வந்து ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணும், தவறான கைகளுக்கு வந்து இது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்ல. ஸோ அதுக்கப்புறமா கல்லிராணி பற்றி அப்பாடா நீ ஒரு வழியாக வந்துட்டு ஜாக்கி திரும்ப அப்படின்ட்டு, எந்த உதவி வேணாலும் கேளு, நான் வந்து திரும்ப நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் திடீர்னு ஓடி வருவாப்பில், நான் கூட திரும்ப அடுத்து ஏதோ ஒரு முகமுடியோ இல்லை இந்த மாதிரி வச்சு ஏதோ ஒரு எபிசோடு வரும் போல், ஸோ அடுத்து ஏதோ கேம் ரிலீஸ் பண்ணுவாங்க போல நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அங்கிள் டீ போட்டிருக்காருன்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் நின்று ஜாலியாக ஒரு ஸ்டெப்பை போட்டு கேமை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி நாமளும் பார்த்தீங்கன்னா இந்த கேமை பல மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு செஞ்சு செஞ்சு ஒரு வழியாக இந்த கேமை முடிச்சிட்டோம். சூப்பரான ஒரு கேமு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷோ பார்த்த நினைவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன கேம் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் கேமாக இருந்தாலும் சரி, பிசி கேமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகேங்க. கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஒரு பென்டன் கேமு இல்லை இந்த மாதிரி ஏதாவதுனா கூட எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து வர கேம் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேமையும் நம்ம எடுத்து ஸோ வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுங்க கைஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளே வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.